ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவியானி சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வித்தியாசமான வீடியோனா, இன்றைக்கி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ப்ரஷ் தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு ப்ரஷ் பிங்க் அண்ட் ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருக்கிறேன், அதுதான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரஷ்ன்னு பேர் சொல்லுவாங்கன்னா, ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையுமே. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறோன்னா பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரெஷ் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பெரிய ஃப்ளாட் ப்ரெஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேன்வஸ் ஆர்ட் மாதிரி பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவில் இன்னும் நீங்கள் கேன்வஸ் ஆர்ட் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லா கார்ட்ஸ் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொன்று, இந்த சின்ன ஃப்ளாட் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன நம்ம பேப்பரில் பெயிண்ட் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா பிரைட் ப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பார்க்க ஃப்ளாட் ப்ரெஷ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பேர் வந்து பிரைட் ப்ரெஷ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஃப்ளாட் ப்ரெஷ்னு சொல்லலாம், ஆர் யூ கேன் கால் அஸ் பிரைட் ப்ரெஷ்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம், இந்த இப்போ வந்து நம்ம வந்து ரவுண்ட் ப்ரெஷ் பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து ரவுண்ட் ப்ரெஷ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் வந்து சர்க்கிள், கர்வ் ஏதாச்சும் போடுறீங்கன்னா கர்வாக இது வந்து அழகாக வரும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ரோஸ் பார்ப்பீங்க, அந்த ரோஸ் வந்து நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பிலோவில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ப்ரெஷ் இப்படி தான் ஒர்க் செய்யும். வீடியோவில் பார்க்க கொஞ்சம் தின்னாக தெரிஞ்சிது, ஏன்னா நான் வந்து வாட்டர் டிப் பண்ணி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் திக்காக தெரிஞ்சிது. இந்த ரவுண்ட் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூசேஜ்னா, நம்ம வந்து ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணால் இந்த கர்வ் லைனுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். கூட ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வரையினா, ஒரு கேர்ள் வரைஞ்சி நீங்கள் ட்ரெஸ் வரீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன வாட்டி காட்டினேன், ஆனால் நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டல, அதனால் இப்போ காட்டுறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், வாட்டரில் டிப் பண்ணி போடுறதுனால அந்தளவுக்கு ஷேப் இல்லை, ஒன்றுக்கு மேலே ஒன்று டபுள் லைன் வந்ததுனால அது கரெக்டாக வரல. இன்னொரு தடவை போட்டு காட்டுவேன், அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒழுங்காக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிகர் ப்ரெஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூணு ப்ரெஷஸ் வந்து ரிகர் ப்ரெஷஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர், இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு தனியாக வச்சுருக்கலாம், இது ரெண்டு தான் ரிகர் ப்ரெஷஸ், அதாவது திக் ரிகர் ப்ரெஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா தின் ரிகர் ப்ரெஷ், இன்னொன்று தனியாக வச்சுருந்தாலும் அது. ஸோ இதுக்கு என்ன யூசேஜ்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கேர்ள் இல்லைனா ஒரு பாய் ஏதாச்சும் ஒன்று வரைகிறீங்கன்னா அதுக்கு அவுட்லைன் வெக்க, ஐ மீன் அவுட்லைன் போட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் வாட்டரில் அதே மிஸ்டேக்கை திரும்பி திரும்பி பண்ணிட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாட்டரில் டிப் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வரல, நான் பெயிண்ட் தெரியணும்னு வாட்டரில் டிப் பண்ணனால வரல. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரெஷஸ், திக் ப்ரெஷஸ், பிரைட் ப்ரெஷஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரைட் ப்ரெஷஸில் பண்ணலை, அதனால் மிஸ்டேக் பண்ணிக்காதுங்க. ஸோ இதுதான் அந்த பிரைட் ப்ரெஷஸ். அப்புறம் ரிகர் ப்ரெஷஸ், தின் அண்ட் திக் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நான் ஒன்று உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருந்து பாதி ப்ரெஷஸ் மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இன்னும் பாதி ப்ரெஷஸ் எங்கிட்ட இல்லை. ஆனாலும் அதையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், அதுக்காக நான் பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். இப்போ வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரவுண்ட், ஃப்ளாட், பிரைட், ரிகர் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் நம்ம ஃப்ளிப்ரெட், ஃபேன், ஏஞ்சல், மாப்லாம் பார்க்கல. ஸோ இதை பற்றின விவரங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ப்ரெஷ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபேன் பற்றி பார்க்கலாம். ஃபேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி தான் வரும், அதே மாதிரி தான் ஃப்ளிப்ரெட்டும் பெட்டல்ஸ் மாதிரி தான் வருது. இந்த ரிக்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ளிப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா அது பேஸ் கோட்டிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா பிளெண்டிங்க்கு, ஃபேன் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டரிங்க்கு, ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கர்வ் இதுக்கெலாம் யூஸ் ஆகும், ஸ்ட்ராக் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிக் ப்ரெஷஸ்ன்னு சொல்லுவாங்க. இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது, இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பெயிண்ட் ப்ரெஷ்ஷும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள், யார்ட்டில் ஆர்டியங்க ஃபிலிமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.